காதல் கவிதைகள் படித்தேன் நாங்க வந்து எந்த மாதிரி டைப்னா அடிக்கடி போன் பேசிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. நாக்காமல் நிறையா இருக்கு. அவங்க வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக இருந்து நிறைய இந்த வீட்டுக்கு செஞ்சுருக்காங்க, எங்களுக்கும் செஞ்சுருக்காங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சரி நம்மளாம் செப்பரேட் செப்பரேட் இப்படி தனித்தனியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்படிலாம் இல்லை. நாங்கள் இப்படி 9 சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஒன்றா இருப்போமோ அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்களும் வந்து எங்களோட கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப ஜோவலாக இருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்காது. சங்கர் மாமா இந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ சங்கர் மாமா உங்களுக்கு ஒரே ஒரு வார்னிங், அக்காவை கண்டு கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க. அக்காவுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மாமாவை கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன் மாமாவுக்கு கண் கலங்காமல் பார்த்துக்கோ. பை பை. ஹாப்பி மேரிட் லைஃப். லாட் அண்ட் லாட் அண்ட் லவ் ஃபார் யூ பா. பிரியா கல்யாணம் அப்புறம் தான் தெரியும், ஆனால் ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா சச் அ நைஸ் கப்பல். சங்கரனை பற்றி சொல்லணும்னா என்னோட அடுத்த அப்பான்னு சொல்லலாம். அப்பா விட்டு போனதுலேருந்து அவர் எனக்கு ரொம்பவே அவர் தான் என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து. அட் த சேம் டைம் சில வீக்னஸும் கூட, ஏன்னா எனக்காக லைஃப்பில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த பிளேஸில் வந்து நின்றுருக்காரு. அவர் இப்போ இருக்கிற அந்த ஸ்மைலை எப்பயுமே வச்சுட்டு லைஃப்பில் எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவரோட சைடில் எப்பயுமே நானும் கணேஷ் மாமாவும் இருப்போம். ஹாப்பி மேரிட் லைஃப் சங்கரன் நான் காந்தி.